ஹாய் மக்களே, நம்ம வாழ்ற இந்திய நாடும் இந்த நாட்டோட வரலாறும் மிக மிக பழமையானது. கடந்த 1000 ஆண்டுகள்ல முகலாயர்களும் ஐரோப்பியர்கள், அதாவது போர்ச்சுகீஸ், பிரெஞ்சு, பிரிட்டிஷ்காரங்க போன்றவங்களும் நம்மளோட செல்வத்தையும் வளங்களையும் திருடிட்டு என்னதான் நம்மளை அடிமையை வச்சிருந்தாலும், இதிகாசங்களாவும் புராணங்களாவும் நம்ம கிட்ட இருந்த நம்ம நாட்டோட வரலாற்றை அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. இதிகாசங்களும் புராணங்களும் போய் எப்படி வரலாறாகும், என்ன உளறீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? இதிகாசம் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தமே வரலாறுங்கிறது தான். உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்களே கூகுள்ல செக் பண்ணி பாருங்க, என்னது இதிகாசம் வரலாறா? அப்ப நம்ம நாட்டோட இதிகாசங்களான ராமாயணம், மகாபாரதம் எல்லாமே நம்ம நாட்டில் உண்மையாலுமே நடந்த நிஜமான வரலாறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும், நான் தெரிஞ்சிட்ட வரையும் நம்ம நாட்டோட கடந்த 10,000 வருஷத்தோட வரலாறு தான் ராமாயணம், மகாபாரதம் போன்ற நம்ம நாட்டோட இதிகாசங்களும் புராணங்களும். இதெல்லாம் சத்தியமா நம்புற மாதிரியே இல்ல. அதுவும் நம்ம இதிகாசங்கள்லாம் உண்மையா நடந்த வரலாறா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன்ல நிறைய பேர் நினைக்கலாம். அப்படி நினைக்கிற எல்லாரும் தயவு செய்து நான் என்ன சொல்ல வரேங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஐடியா என்னங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்மளோட இதிகாசங்களும் புராணங்களும் எல்லாமே உண்மையா நடந்த வரலாறு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம கண்ணு முன்னாடியே இன்னைக்கு நம்ம நாட்டில் ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்கு. அதுல முக்கியமானதாகவும் மர்மமானதாகவும் கிட்டத்தட்ட 100 வருஷமா ஆராய்ச்சி செய்யப்பட்டுட்டும் இருக்கிற மகாபாரதமே உண்மை அப்படின்னு நிரூபிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரமா இருக்க போற, இன்னைக்கு குஜராத் பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற கடலுக்கடியில தூங்கிட்டு இருக்கிற மகாபாரத காலத்துல கிருஷ்ணர் உருவாக்கின பொக்கிஷ நகரமான துவாரகை நகரத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தி லாஸ்ட் சிட்டி ஆஃப் துவாரகா அப்படின்னு அழைக்கப்படுற நம்ம இழந்து இன்னைக்கு கடலுக்கடியில தூங்கிக்கிட்டு இருக்க இந்த பொக்கிஷ நகரத்தை பத்தி இதிகாசங்கள்லயும் புராணங்கள்லயும் என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கறத பத்தியும், கிட்டத்தட்ட 100 வருஷமா இந்த நகரத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகளை பத்தியும், ஆராய்ச்சியாளர்களுக்கு இந்த துவாரகையை பத்தி கடலுக்கடியிலிருந்து கிடைச்ச தடயங்களை பத்தியும் தான் நாம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். நான் உங்கள் மாயங்களை விளக்கும் மிஸ்டரிஸ் வித் விவேக், வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இந்திய நாட்டில் இருக்க எல்லாருக்குமே கண்டிப்பா மகாபாரத கதையை தெரிஞ்சிருக்கும். நம்மளும் சரி, நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி, நம்மளுக்கு அடுத்த ஜெனரேஷனும் சரி, சின்ன வயசுலிருந்தே இந்த மகாபாரத கதையை கேட்டுதான் வளர்ந்துருப்போம். அது மட்டும் இல்லாம இந்த மகாபாரத நூல் தான் இன்னி வரையும் உலகத்திலேயே மிகப்பெரிய இதிகாச நூலும் கூட. என்னதான் இந்த மகாபாரதம் கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டில் நடந்த உண்மையான வரலாறு அப்படின்னு சிலரால நம்பப்பட்டாலும், இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன் இருக்க பல பேரு மகாபாரதம், ராமாயணம் போன்ற இதிகாசங்கள் எல்லாமே முழுசா படிக்காமலும் தெரிஞ்சுக்காமலும் போற போக்குல இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால இந்த இடத்துல மகாபாரதம் நம்மளோட வரலாறு கிடையாது, அது வெறும் கற்பனை கதை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, முதல்ல கொஞ்சம் கிளியரா இந்த மகாபாரதத்தை படிங்க. அப்படி நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும், இந்த மகாபாரதங்கிறது கிரேக்கர்கள், எகிப்தியர்கள், சீனர்கள், பெர்சியர்கள், தமிழர்கள் அப்படின்னு அன்னைக்கு இருந்த உலக நாடுகள் ரெண்டா பிரிஞ்சு போரிட்ட கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வேர்ல்டு வார் தான் இந்த மகாபாரத கதைங்கிறது. அதனால நம்மளோட மகாபாரதம் வெறும் இந்தியாவோட வரலாறு மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த உலகத்துல வாழ்ந்த சிவிலைசேஷன் எப்படி அட்வான்ஸ்டாவும் பவர்ஃபுல்லாவும் வாழ்ந்திருக்காங்கிறத காமிக்கிற அன்னைக்கு இருந்த மொத்த உலகத்தோட வரலாறு தான் இந்த மகாபாரதம். அதெல்லாம் இல்ல, மகாபாரதம் வெறும் கற்பனை கதை தான், உண்மையா நடந்திருந்ததுன்னா அதுக்கு ஏதாவது ஆதாரம் காமிங்க அப்படின்னு கேக்குறவங்களுக்கு ஆதாரமா ASI அப்படின்னு சொல்லப்படுற ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லப்படுற NIOT சேர்ந்து குஜராத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கல்ஃப் ஆஃப் கம்பாட் அப்படிங்கிற பகுதியில கரையிலிருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தூரத்துல கடலுக்கடியில கடலால் கொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய நகரத்தையே கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 5000-6000 வருஷத்துக்கு முன்னாடி கடலுக்கடியில போயிருக்கலாம் அப்படின்னும் மகாபாரதத்துல கிருஷ்ணர் உருவாக்கின நகரமா சொல்லப்படுற துவாரகையா இந்த கடல்கடியில கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் இருக்கலாம் அப்படின்னு ஆர்கியாலஜிஸ்டுங்க நம்புறாங்க. இந்த மகாபாரதத்துல சொல்லப்பட்ட லெஜெண்டரி சிட்டியான துவாரகையை பத்தி மகாபாரதம், ஹரிவம்சம், பகவத புராணம் போன்ற நூல்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்கிறத பத்தியும், இந்த நகரம் கடலுக்குள்ள எப்படி போச்சுங்கிறத பத்தி மகாபாரதத்தோட மௌசல பர்வால என்ன சொல்லியிருக்காங்கிறத பத்தியும் இப்ப நம்ம பார்ப்போம். நம்ம நாட்டில் இன்னைக்கும் காசி ராமேஸ்வரம் மாதிரி மொத்தம் 7 புனித தலங்கள் இருக்கு. இதை சப்தபுரி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் குஜராத்தில் அழிஞ்சு போன துவாரகையோட அடையாளமாகவும் மிச்சமாகவும் துவாரகா அப்படின்னு ஒரு ஊரும் அங்க கிருஷ்ணரை வழிபடுற ஒரு கோயிலும் இருக்கு. இந்த துவாரகாவும் நான் முன்னாடி சொன்ன 7 புனித தலங்கள்ல ஒன்னா பார்க்கப்படுது. இன்னைக்கு நம்ம நாட்டுல பல பேர் இந்த துவாரகையை தான் கிருஷ்ணர் உருவாக்கின துவாரகை நகரமா நினைக்கிறாங்க. ஆனா உண்மையில கிருஷ்ணர் உருவாக்கின மாபெரும் துவாரகை நகரம் கடலால் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அந்த துவாரகை நகரத்தோட ஞாபகமாகவும் மிச்சமாகவும் இருக்கிறது தான் குஜராத்தில் இருக்கிற இப்ப இருக்கிற துவாரகை நகரம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நம்மளோட மொத்த குமரிக்கண்டமும் தண்ணிக்குள்ள போனப்புறமும் அதோட ஞாபகமா கன்னியாகுமரி இருக்கோ அதே மாதிரி தான். சரி, அப்போ உண்மையா கிருஷ்ணர் உருவாக்கின துவாரகை நகரம் எங்க இருந்தது, எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பகவத புராணம் மற்றும் ஹரிவம்சம் போன்ற நூல்கள்ல இத பத்தி என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, கிருஷ்ணர் கம்சனை கொன்னதுக்கு அப்புறமா அதுக்கு பழி வாங்குறதுக்காக ஜராசந்தன் கிருஷ்ணரையும் யாதவ மக்களையும் கொல்லணும்னு நினைச்சதாகவும், அதனால ஜராசந்தன் கிட்ட இருந்து யாதவ மக்களை காப்பாத்துறதுக்காக இன்னைக்கு குஜராத் அப்படின்னு அன்னைக்கு குஷாத்தலி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற கடற்கரையில போய் சமுத்திரராஜன் கிட்ட கிருஷ்ணர் 7 யோஜனை நிலத்தை கேட்டதா சொல்றாங்க. அதுபடியே கடல்கரையிலிருந்து ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு மேல வந்ததா சொல்றாங்க. இந்த நிலப்பரப்புக்கு கிருஷ்ணர் துவாரகா
அல்லது துவாரவதி அப்படின்னு பெயரிட்டதா சொல்றாங்க. துவாரகா அல்லது துவாரவதி அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு நுழைவாயில் அல்லது நுழைவாயில் நகரம் அப்படின்னு பொருள். இதை பத்தி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் போது, துவாரகை அந்த காலத்துல அரேபியா, கிரேக்கம் போன்ற மேற்கத்திய நாடுகளுக்கு போறதுக்கும் அங்கிருந்து நம்ம இந்தியாவுக்கு வர்றதுக்கும் துவாரகை ஒரு மிகப்பெரிய துறைமுக நகரமா செயல்பட்டிருக்கு அப்படின்னும், இதனாலேயே இந்த நகரத்துக்கு துவாரகை அதாவது நுழைவாயில் நகரம் அப்படின்னு பேர் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பகவத புராணத்துல அன்னைக்கு இருந்த துவாரகை எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. கிருஷ்ணர் யாதவர்களை ஜராசந்தன் கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக நாலு பக்கமும் மிகப்பெரிய கோட்டை சுவர்களால் மூடப்பட்ட ஒரு பாதுகாப்பான நகரத்தை உருவாக்கணும்னு நினைச்சிருக்காரு. அதனால தேவர்களின் ஆர்கிடெக்ட்னு சொல்லப்படுற விஸ்வகர்மா கிட்ட இந்த துவாரகை நகரத்தை அமைக்கிறதுக்கான பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு. இந்த விஸ்வகர்மா தான் பாண்டவர்களுக்காக இந்திரபிரஸ்தங்கிற மிகப்பெரிய நகரத்தை உருவாக்கினவர். கிருஷ்ணர் சொன்னபடி விஸ்வகர்மாவும் நாலு பக்கமும் மிகப்பெரிய கோட்டை சுவர்களால் மூடப்பட்ட செல்வ செழிப்பு வாய்ந்த ஒரு மிகப்பெரிய நகரத்தையே உருவாக்குறாரு. பகவத புராணத்துப்படி துவாரகையோட கோட்டை சுவர்களுக்குள்ள கிட்டத்தட்ட 90,000 அரண்மனைகளுக்கு மேல இருந்ததா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அதுல பல ஆயிரம் மாளிகைகள் முழுக்க முழுக்க வெள்ளியாலையும் ஸ்படிகம்னு சொல்லப்படுற கிறிஸ்டலாலையும் செய்யப்பட்டிருந்ததா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பல மாளிகைகளோட உச்சியில கோபுரத்துக்கு மேல மிகப்பெரிய மரகத கற்கள் வைக்கப்பட்டிருந்ததாகவும் சொல்றாங்க. கிருஷ்ணரோட இந்த துவாரகை நகரத்து வழியா தான் கோமதிங்கிற நதி கடல்ல போய் கலந்திருக்கு. மொத்த துவாரகையோட நிலப்பரப்புல விஸ்வகர்மா கால் பகுதியை பிரிச்சு அங்க கிருஷ்ணரோட இருப்பிடத்தை அமைச்சிருக்காரு. விஸ்வகர்மா கிருஷ்ணரோட இருப்பிடத்துல அவரோட மனைவிகளுக்காக மிக நேர்த்தியான 16,000 வசந்த மாளிகைகளை அமைச்சிருக்காரு. இந்த வசந்த மாளிகைகளோட தூண்கள் கோரல் அதாவது பவளப்பாறைகள் இருந்து செதுக்கப்பட்டது அப்படின்னும், மாளிகையோட சுவர்கள்ல அழகுக்காக வைடூரியம், நீலமணி போன்ற விலை உயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்டிருந்ததா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா மாளிகைகளோட வாயிலையும் விலை உயர்ந்த முத்துக்கள் கோர்க்கப்பட்ட தோரணங்கள் கட்டப்பட்டிருந்ததாகவும் சொல்றாங்க. இந்த மாளிகைகள்ல பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் கூட தங்கம் மற்றும் வெள்ளியால செய்யப்பட்டவை அப்படின்னும், இங்க பயன்படுத்தப்பட்ட நாற்காலிகள் மற்றும் கட்டில்கள் எல்லாமே யானை தந்தத்தால செய்யப்பட்டு தங்க நகைகளால அலங்கரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. துவாரகை நகரத்தில் இருந்த பணிப்பெண்கள் மற்றும் சேவகர்கள் கூட தங்கத்தால செய்யப்பட்ட அணிகலன்களை அணிஞ்சிருந்ததாகவும், துவாரகையோட போர்ப்படையான நாராயணி சேனையில் இருந்தவங்க கூட தங்க அணிகலன்களையும் தலைப்பாகையில விலை உயர்ந்த கற்களையும் பதிச்சிருந்ததா குறிப்பிடப்பட்டிருக்கு. அடேங்கப்பா, கேட்கும் போதே லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்குல்ல. வெள்ளியாலையும் கிறிஸ்டலாலையும் கட்டப்பட்ட கோட்டை, ரத்தனங்கள் பதிக்கப்பட்ட சுவர்கள், பவளப்பாறையில செதுக்கப்பட்ட தூண்கள், எனக்கு தலை சுத்தலை விட வைத்தறிச்சல் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. சரி விடுங்க, இந்த குறிப்புகள் எல்லாமே பகவத புராணம் மற்றும் ஹரிவம்சம் ரெண்டுலயுமே ஒரே மாதிரி தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த துவாரகை நகரம் இந்திரனோட இந்திரலோகத்தை விட அழகானதாகவும் செழிப்பானதாகவும் இருந்ததா குறிப்பிடப்பட்டிருக்கு. இவ்வளவு பிரம்மாண்டமாகவும் செழிப்பாகவும் இருந்த துவாரகை நகரம் எப்படி அழிஞ்சது அப்படிங்கறத பத்தி மகாபாரதத்தோட மௌஷல பர்வா அப்படிங்கிற பகுதியில குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா இந்த துவாரகை நகரம் ஏன் அழிஞ்சது அப்படிங்கிறதுக்கான காரணமா பல கதைகள் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட், விஷ்ணு பகவானோட ராம அவதாரத்துல ராமர் வாளிய மறைஞ்சிருந்து அம்பு விட்டு கொண்டிருப்பாரு. இப்படித்தான் ஏன் பண்ண அப்படிங்கிற காரணத்தை என்னதான் ராமர் வாளி கிட்ட சொல்லியிருந்தாலும் கடைசியா ராமர் இன்னொரு விஷயத்தையும் வாளி கிட்ட சொன்னதா சொல்றாங்க. அதுபடி நான் எப்படி மறைஞ்சிருந்து உன்னை அம்பு விட்டு கொன்னனோ அதே மாதிரி தங்களோட அடுத்த பிறப்புல நீ மறைஞ்சிருந்து என்ன அம்பு விட்டு கொல்லுவ அப்படின்னு ராமர் சொன்னதா ஒரு கதை இருக்கு. அதுபடி மகாபாரத போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் ஒரு மரத்து மேல படுத்து புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருக்கும் போது தூரத்திலிருந்து ஒரு வேடன் ஒரு மானுக்கு எய்ம் பண்ணி அம்பு விடும் போது அந்த அம்பு கிருஷ்ணரோட கால் பெருவிரல தாக்கி கிருஷ்ணரோட உயிர் போனதா சொல்றாங்க. எப்படி விஷ்ணுவோட மறு அவதாரம் தான் கிருஷ்ணரோ அதே மாதிரி வாளியோட மறு அவதாரம் தான் இந்த வேடன் அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணரோட சக்திகள்னால தான் துவாரகை நகரம் மூழ்காம கடலுக்கு மேல இருந்ததாகவும், கிருஷ்ணர் இறந்த உடனேயே துவாரகை நகரம் மொத்தமும் இடிஞ்சு கடலுக்குள்ள போயிட்டு தான் சொல்றாங்க. இன்னும் சிலர் காந்தாரி தன்னோட 100 மகன்களை இறந்த கோபத்துல கிருஷ்ணருக்கு கொடுத்த சாபத்தால தான் துவாரகை நகரம் மூழ்கிட்டதா சொல்றாங்க. இப்படி பல கதைகள் இருந்தாலும் மகாபாரதத்தோட மௌஷல பர்வாங்கிற பகுதியில துவாரகை நகரம் அழிய போகுதுன்னு தெரிஞ்ச உடனே மக்கள் எல்லாரும் துவாரகை நகரத்தை விட்டு வெளியேறிட்டதாகவும், வெளியே நின்று துவாரகை நகரத்து மக்கள் பார்த்துட்டு இருக்கும் போதே அவங்க கண்ணு முன்னாடியே அவங்க வாழ்ந்த பிரம்மாண்டமான துவாரகை நகரம் துண்டு துண்டா உடஞ்சி கடலுக்குள்ள போறதையும், கடல் பெருக்கெடுத்து வந்து மொத்த துவாரகை நகரத்தையும் விழுங்குறதையும், ஒரு சில மணி நேரங்கள்லயே துவாரகை நகரம் நெஜத்திலிருந்து ஒரு கனவா அவங்க கண்ணு முன்னாடியே மாறினதா அந்த புக்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. கிருஷ்ணர் உருவாக்கின துவாரகைங்கிற மிகப்பெரிய நகரம் கடலுக்குள்ள போயிருச்சு அப்படின்னு மகாபாரதம், ஹரிவம்சம், பகவத புராணம் அப்படின்னு பல புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருந்தாலும், நம்ம இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் புராணங்களும் இதிகாசங்களும் வெறும் கட்டுக்கதை தானே. அதனால இந்த இதிகாசம் புராணங்களோட சேர்த்து துவாரகை நகரமும் கட்டுக்கதை தான் நம்ம நம்பிட்டோம். இப்படி இருக்கும்போது 1930களில் பிரிட்டிஷ்காரன் தான் ஃபர்ஸ்ட் குஜராத்துக்கு பக்கத்தில் இருக்க கடல் பகுதியில் துவாரகை உண்மையா இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அகழ்வாராய்ச்சியை நடத்தி கடல் கடியில் மிகப்பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் மூழ்கி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரன் அந்த ஆராய்ச்சியை நிறுத்திட்டதா சில பேர் சொல்றாங்க. ஆனால் இன்னும் சில பேர் அடுத்த 10 வருஷத்துக்கு பிரிட்டிஷ்காரன் பல பெரிய டீம்ஸை வச்சு கடல் கடியில் ரகசியமாக ஆராய்ச்சி பண்ணதாகவும் சில பேர் சொல்றாங்க. ஆனால் வெள்ளக்காரன் இந்தியா விட்டு போன அப்புறம்
பல வருஷம் இதை பத்தி யாருக்குமே தெரியாம தான் இருந்தது. ஆனா கிருஷ்ணர் கட்டின துவாரகையோட மிகப்பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் கடற்கடியில மூழ்கி இருக்கிறதா, நம்ம நாட்டில் பல வதந்திகள் பரவ ஆரம்பிச்சதுனால கடைசியா 1990 ஏஎஸ்ஐ அப்படின்னு சொல்லப்படுற ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவும் என்ஐஓடின்னு சொல்லப்படுற நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜியும் சேர்ந்து இந்த கடற்கடியில் இருக்கிறதா சொல்லப்படுற துவாரகை அப்படிங்கிற வதந்தி உண்மையா பொய்யா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு டீம் அமைக்கிறாங்க. முரளி மனோகர் ஜோஷி அப்படிங்கிறவரோட தலைமையில் அமைக்கப்பட்ட என்ஐஓடியோட டீம் குஜராத்துக்கு பக்கத்தில் இருக்க கல்ஃப் ஆஃப் கம்பாட் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கடற்கரையிலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 94 கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரக்சரே கடற்கடியில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இதை கண்டுபிடிச்ச சில நாட்கள்லயே அரசியல் காரணங்களால இந்த ஆராய்ச்சி நிறுத்தப்பட்டதா சொல்றாங்க. இதுக்கப்புறம் 12 வருஷம் கழிச்சு மறுபடியும் 2002 எஸ் ஆர் ராவ் அப்படிங்கிற ஆர்கியாலஜிஸ்டோட தலைமையில ஒரு டீம் மறுபடியும் இந்த ரிசர்ச் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரிசர்ச்சோட ரிசல்ட்டா தான் பல ஆச்சரியமான தகவல்கள் வெளிவந்திருக்கு. இந்த ரிசர்ச் டீம் கடலுக்கடியில சோனார் மாதிரியான நவீன கருவிகளை வச்சு டெஸ்ட் பண்ணும்போது கடலுக்கடியில சரியான இடைவெளி விட்டு விட்டு அமைக்கப்பட்ட பல மிகப்பெரிய ஜியோமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 500 மீட்டர் நீளத்துக்கும் மேல இருக்கிற மிகப்பெரிய காம்பவுண்ட் சுவர் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதோட சேர்த்து இந்த ஸ்ட்ரக்சர்ஸோட ஒரு பகுதியில பல மிகப்பெரிய மூழ்கின கப்பல்கள் இருந்ததையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த டீம் கடலுக்கடியில டீப் சி டைவர்ஸ் வச்சு கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட பொருட்களை கடல்கடியில இருந்து சேகரிக்கிறாங்க. இந்த பொருட்களை உலகத்தோட பல இடங்கள்ல இருக்கிற ஆய்வகங்களுக்கு அனுப்பி டெஸ்ட் பண்றாங்க. இந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் வச்சு எஸ் ஆர் ராவ் வெளியிட்ட அறிக்கை நம்ம மொத்த இந்தியாவோட வரலாற்றையே மாத்தி அமைக்கிற மாதிரி இருந்தது. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த கடல்கடியில இருந்து கிடைக்கப்பட்ட பொருட்கள் கிட்டத்தட்ட 5000-6500 வருஷம் பழமையானது அப்படின்னும், அது மட்டும் இல்லாம மூழ்கி போயிருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சு பார்க்கும்போது ஹரப்பா மொகஞ்சதாரோ மாதிரியான சிந்து சமவெளி நாகரிகத்தை விட கடல்கடியில் இருக்கிற இந்த நகரம் மிக பழமையானது அப்படின்னும், அது மட்டும் இல்லாம இது மிகப்பெரிய பல ஸ்ட்ரக்சர்ஸ் கொண்ட நகரமா இருந்திருக்கும் அப்படின்னும், இந்த நகரத்தை ஒட்டி இருக்கிற கப்பல் சிதைவுகளை பார்க்கும்போது இது மிகப்பெரிய துறைமுகமா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவர் கடைசியா கடல்கடியில் இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர்ஸோட பிரம்மாண்டமான அமைப்பை பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரக்சர்ஸோட கார்பன் டேட்டிங் பண்ண டைம் பீரியடையும் வச்சு பார்க்கும்போது இது நம்மளோட புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டுள்ள த லெஜெண்டரி துவாரகாவா கூட இருக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம நாட்டிலேயே கடல்கடியில நம்மளோட கடவுளால உருவாக்கப்பட்ட ஒரு பொக்கிஷ நகரமே தூங்கிட்டு இருக்கு. ஆனா நாம என்னடா ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் பொய் வெறும் கட்டுக்கதை அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். இந்த இடத்துல நான் நம்ம நாட்டு மக்களுக்கு சொல்றது ஒண்ணுதான், நம்ம வரலாறுன்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறதும் படிச்சிட்டு இருக்கிறதும் ஐரோப்பியர்களோட வரலாறு. 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி விலங்கோட விலங்கா காட்டுவாசியா வாழ்ந்துட்டு இருந்தது அவன் தான், நம்ம இல்ல. இந்த ஐரோப்பியர்கள் நம்மளை அடிமைப்படுத்ததுனால நம்ம தொலைச்சது நம்ம செல்வங்களை மட்டும் இல்ல, நம்மளோட வரலாறையும் நம்மளோட அறிவியலையும் சேர்த்துதான். அதனால நான் என்ன சொல்றேன்னா, மக்களே, நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போனவங்க எல்லாம் பைத்தியக்காரங்க கிடையாது. அவங்க எழுதி வச்சுட்டு போனதெல்லாம் வெறும் புராணமும் கட்டுக்கதையும் கிடையாது. அது அத்தனையும் நம்மளோட நம்ம இந்தியாவோட வரலாறு. வெறும் 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி ஐரோப்பா மாதிரி மற்ற நாடுகள்ல வெறும் காட்டுவாசியா தெரிஞ்சிட்டு இருந்தப்போ நம்ம மிகப்பெரிய சக்திகளையும் அறிவியலையும் நம்ம கிட்ட வச்சுக்கிட்டு விவசாயமும் உலகம் ஃபுல்லா கடல் வாணிபமும் செஞ்சு தங்கத்திலையும் வைரத்திலையும் கோயில்களை கட்டி மிகப்பெரிய மாளிகையிலையும் கோட்டைகளிலும் வாழ்ந்தவங்க நாம. இதுக்கு ஆதாரமா இன்னைக்கும் உலகத்தோட மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சவங்க எல்லாம் நாம புராணம் கட்டுக்கதான்னு ஒதுக்குற நம்ம இந்தியன் ஸ்கிரிப்சர்ஸ் வச்சுதான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க மறந்துடாதீங்க. இன்னைக்கும் உலகத்தோட பவர்ஃபுல்லான வெப்பனான அட்டாமிக் பாமோட ஃபாதர் ராபர்ட் ஆப்பன்ஹைமர் அவரோட கண்டுபிடிப்புக்கு காரணம் நம்மளோட பகவத்கீதை தான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த உலகத்துல பிறந்ததுலயே மிகப்பெரிய அறிவாளியான டெஸ்லா விவேகானந்தரோட சிஷ்யர் அப்படிங்கறதையும் மறந்துடாதீங்க. அதனால நான் சொல்ல வர்றது என்னன்னா, முதல்ல நம்ம யாரு, நம்மளோட அருமை பெருமைகள் என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் மக்களே. நான் சொன்ன இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளியான நிக்கோலா டெஸ்லாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்லயே ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. மறுபடியும் இன்னொரு வெறித்தனமான மிஸ்டரியோட அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மிஸ்டரிஸ் வித் விவேக். பாய்.